அனைவருக்கும் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். கே நட்ராஜன் ராஜா என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள். அற்புத நவராத்திரி என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம நவராத்திரியுடைய 5வது நாளில் இருக்கிறோம். அதாவது மகாலட்சுமியை வணங்கக்கூடிய 2வது நாள். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பணம், செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. அந்த மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிலேயே வந்து வாசம் செய்வாள் அப்படின்னு ஏதாவது ஒரு மனிதன் சத்தியம் பண்ணி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். என்னப்பா சொல்கிறேன், என்னோடய வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாளா, நிரந்தரமாக இருப்பாளா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இதே விஷயத்தை கடவுளே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். அது யாருன்னா பெருமாள் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார். என்னென்னா திருச்சானூர் அப்படின்ற ஒரு இடத்துல பத்மாவதி தேவி அப்படின்ற ஒரு லக்ஷ்மி தேவி, ஒரு மகாலட்சுமி இருக்கா. அந்த திருச்சானூர் அப்படின்ற இடத்துக்கு போய் அந்த பத்மாவதி தேவியை நம்ம தரிசனம் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கஷ்டமே இருக்காது, குறைவே இருக்காது. வாழ்க்கையில் செல்வம் கொழைக்குமா அப்படின்னு பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவிதான் இந்த மகாலட்சுமி. இந்த சாந்த ஸ்வரூபினியாக காட்சி தர இந்த மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மிகளுக்கெல்லாம் தலைவியாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வத்தோட மனசில் ஒரு பெரிய இடம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, அந்த மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணணுமா, பூஜை பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஆன்மீக பரீட்சை அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வருது. ஆன்மீக பரீட்சைனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த சேனலுக்கு நிறைய அப்ராட் வியூவர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன், அதை ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவான். இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னா என்ன, இந்த ஆன்மீக பரீட்சை என்னங்க ரொம்ப கஷ்டமான இந்த ஆன்மீக பரீட்சை அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இது கலியுகத்தில் மட்டும் இல்லை, கிருத்தாயுகத்திலேருந்து த்ரேதாயுகம் வந்து துவாபர யுகம் தாண்டி தான் இந்த கலியுகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. சரி, அப்போ இந்த ஆன்மீக பரீட்சை கிருத்தாயுகத்தில் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு பேர் தான் சமதமா என்று சொல்வார்கள். சமதமா அப்படின்னா உள்ளம் மற்றும் உடல் இவை இரண்டுத்துடைய தனித்தன்மை. அதாவது ட்ராங்குவலிட்டி ஆஃப் ஆர் மைண்ட் அண்ட் பாடி இஸ் வாட் இஸ் கால்ட் சமதமா. இதுதான் ஆன்மீக பரீட்சை எப்போனா கிருத்தாயுகத்தில். அடுத்தது த்ரேதாயுகம்னு வந்தோன்னா த்ரேதாயுகத்தில் இந்த ஆன்மீக பரீட்சையானது தியாகம். ரொம்ப கடினமான ஒரு விஷயம், கேட்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தாலும் இந்த தியாகம் சாக்ரிஃபைஸ் அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கலியுகத்தில் ஒரு சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, டிவி பார்க்காத ரக்கண்ணா அப்படின்னு நம்ம குழந்தைக்கிட்ட சொன்னோன்னா அம்மா ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், அதே 10 மினிட்ஸ். அப்போது அந்த டிவியை சின்ன குழந்தையினால தியாகம் பண்ண முடியாது. இன்றைக்கி கலியுகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு, டிவி, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு. அதில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அடிக்ஷன். அப்போது அதை நம்ம ஒரு 10 நாட்கள் இந்த வாட்ஸ்அப்பை பார்க்காமல் இருக்கணும்னு தியாகம் பண்ண முடியுமா, கிடையாது. அப்போது கலியுகத்தில் இது சின்ன சின்ன விஷயமே பெரிய தியாகம் மாதிரி இருக்குது. ஆனால் தியாகம்ன்றது ஆன்மீக ரீதியாக நம்ம பேசணும்னா ராமர் அவர் தந்தை சொன்ன வார்த்தைக்காக 14 வருஷம் வனவாசத்துக்கு போனார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம்தான் ஆன்மீக பரீட்சையாக அந்த த்ரேதாயுகத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தாண்டி துவாபர யுகத்துக்கு வந்தால் இந்த ஆன்மீக பரீட்சை கொஞ்சம் சுலபமாக இருந்தது. அதுக்கு பேர் வழிபாடு, வர்ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாள். கடவுளை வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், கலியுகத்தில் பல பக்தர்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கும், யோசனைகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஆன்மீக பரீட்சையானது இந்த கலியுகத்தில் ரொம்ப 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 சுலபமாக கொடுத்துருக்கார் பகவான். இந்த கலியுகத்தில் என்னென்னா நாமஸ்மரணை அப்படின்னு சொல்லுவார், ரிப்பீட்டிங் காட்ஸ் நேம். அப்போ இந்த நாமஸ்மரணை அப்படின்றது எப்படி இருக்கணும், ஸ்லோகமாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம். பகவானோட நாமத்தை சொன்னாலே நாமஸ்மரணை, ராம 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 சொன்னால் நாமஸ்மரணை, அம்பாளோட நாமத்தை சொன்னால் நாமஸ்மரணை. அப்போது இந்த நாமஸ்மரணை மூலமாக தான் நம்ம கடவுளோட மனசில் கெட்டியாக இடம் பிடிச்சிக்க முடியும். ஒரு குட்டி குரங்கு மாதிரி, குட்டி குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா கெட்டியாக அம்மாவை பிடிச்சிக்கும். அம்மா குரங்கு அது எப்படி பண்ணாலும் அந்த குரங்கு கீழே விழாது. அப்போ அந்த மாதிரியான நாமஸ்மரணை இந்த தேவிக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கு தான் தேவி மகாத்மியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தேவி மகாத்மியம் யார் எழுதினா, யார் இயற்றினா அப்படின்னா வேதவியாசர்.
ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இது ஸ்லோகம்னு சொல்லக்கூடாது, 700 மந்திரங்கள். இதுக்கு பேர் என்ன சொல்லுவானா, ஸ்ரீ துர்கா சப்த சதி அப்படின்னு சொல்லுவா. அதாவது சப்தம்னா 7, சத்தினா 100. அப்போ 700 மந்திரங்கள் கொண்ட அந்த ஸ்லோகம் தான் இந்த தேவிக்கு சொல்லுவா. இந்த தேவி மகாத்மியத்துக்கு பல அற்புதங்கள் உண்டு. இந்த தேவி மகாத்மியம் எங்கனாலும் சொல்ல முடியாதுங்க. 700 மந்திரங்கள் இருக்கு, சொல்றதுக்கு பாஷையும் புரியல, மொழியும் புரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, நேரமும் இல்லை அப்படின்னு சொல்வோம்னு தான் கடவுள் என்ன பண்ணியிருக்கார், இன்னும் எளிமையாக ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார். அதுக்கு பேரு ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி. நீங்க பார்த்தேனாலே வரும், ரொம்ப ஈஸி. வெறும் சப்தம், 7 ஸ்லோகங்கள் இருக்கும். அந்த ஸ்லோகம் சொன்னா நம்ம இந்த தேவியை நினச்சி மகாலட்சுமியை, அந்த தேவி மகாத்மியத்தை படித்தா என்ன பலன் இருக்கோ அதே பலன் இந்த துர்கா சப்த ஸ்லோகியை சொன்னா இருக்கு. இந்த லக்ஷ்மி தேவி அவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வம். நீங்கள் எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணாலும் அவர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பாளாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வத்தை தான் இன்னைக்கு நம்ம வழிபடுறோம். இந்த 5வது நாள் அந்த மகாலட்சுமிக்கு பறவை மாதிரி கோலம் போட்டு அம்பாளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவால் இன்னைக்கு அர்ச்சனை செய்து இன்னைக்கு அம்பாளுக்கு வெண்பொங்கல் நம்ம நைவேத்தியமாக பண்ணணும். நீங்கள் முடிஞ்சதுன்னா, இன்னைக்கு கிடைச்சதுன்னா, நீங்கள் பாரிஜாதம் பூவால் நீங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலனா லக்ஷ்மி தேவியோட மனசு அவ்வளவு சந்தோஷப்படுமா. அதனால இன்னைக்கு இந்த மகாலட்சுமி நம்ம ஆத்மார்த்தமாக வணங்கி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் எப்படி கொழியும் அப்படின்றத இந்த அற்புதமான பாடலை கேட்டு நாம் எல்லோரும் தெரிஞ்சுப்போம். யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா, யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஜயலக்ஷ்மி பாஹி மாம், ஜயலக்ஷ்மி ரக்ஷ மாம், மகாலக்ஷ்மி பாஹி மாம், ஜயலக்ஷ்மி ரக்ஷ மாம், மகாலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி பாகி மாம். செல்வம் கொழிக்குது, செல்வம் கொழிக்குது, செய்தொழில் செழிக்குதம்மா. செல்வம் கொழிக்குது, செல்வம் கொழிக்குது, செய்தொழில் செழிக்குதம்மா. சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது, செல்வாக்கு பெருகுதம்மா. சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது, செல்வாக்கு பெருகுதம்மா. வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா. ஓரெட்டு லக்ஷ்மியும் ஈரெட்டு செல்வத்தை என் வீட்டில் நிறைத்து விட்டாள். ஓரெட்டு லக்ஷ்மியும் ஈரெட்டு செல்வத்தை என் வீட்டில் நிறைத்து விட்டாள். அம்மா என் வீட்டில் நிறைத்து விட்டாள். ஈரெட்டு செல்வம் எட்டெட்டு கலைகளும் சிந்தையில் ஏற்றி விட்டாள். ஈரெட்டு செல்வமும் எட்டெட்டு கலைகளும் சிந்தையில் ஏற்றிவிட்டால், எங்கள் சிந்தையில் ஏற்றிவிட்டால். செல்வம் கொழிக்குது, செல்வம் கொழிக்குது, செய்தொழில் செழிக்குதம்மா. சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது, செல்வாக்கு பெருகுதம்மா. வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா. கற்பக விருட்சமும் காமதேனுவும் பரிசாய் எமக்கு தந்தாள். கற்பக விருட்சமும் காமதேனுவும் பரிசாய் எமக்கு தந்தாள். அம்மா பரிசாய் எமக்கு தந்தாள். அட்சய பாத்திரமும் அமுத சுரபியும் சீரென வழங்கிவிட்டாள். அட்சய பாத்திரமும் அமுத சுரபியும் சீரென வழங்கிவிட்டாள். வம்ச சீரென வழங்கிவிட்டாள். செல்வம் கொழிக்குது, செல்வம் கொழிக்குது, செய்தொழில் செழிக்குதம்மா. சிந்தை மகிழுதன் சிந்தை மகிழுது, செல்வாக்கு பெருகுதம்மா. வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா.
பார்க்கடல் அமுதென மார்போடனை தெம்மை பாங்காய் ஊட்டி விட்டாள். பார்க்கடல் அமுதென மார்போடனை தெம்மை பாங்காய் ஊட்டி விட்டாள். அம்மா பாங்காய் ஊட்டி விட்டாள். ஊட்டிய பிணிகளும் வாட்டிய வறுமையும் மாயமாய் மாய்த்து விட்டாள். ஊட்டிய பிணிகளும் வாட்டிய வறுமையும் மாயமாய் மாய்த்து விட்டாள். இன்று மாயமாய் மாய்த்து விட்டாள். செல்வம் கொழிக்குது, செல்வம் கொழிக்குது, செய் தொழில் செழிக்குதம்மா. செல்வம் கொழிக்குது, செல்வம் கொழிக்குது, செய் தொழில் செழிக்குதம்மா. சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது, செல்வாக்கு பெருகுதம்மா. சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது, செல்வாக்கு பெருகுதம்மா. வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொள்ட. சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொள்ட. கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. தேவி கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிகை ஸ்லோகம். எங்க சாஸ்திரா சமிதி லைவ்ல வந்து நாங்க எப்படி ரக்ஷராட்ச ஜெகன்மாதா விட முடியும்? மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிகை ஸ்லோகம். இதை ஒன்பது வாரம் இந்த ஒன்பது நாளும் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும். அந்த உமையவள் திருவருள் சேரும். ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. 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 படைப்பவள் அவளே, காப்பவள் அவளே, அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்றவளை சரணடைந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. படைப்பவள் அவளே, காப்பவள் அவளே, அழிப்பவள் அவளே சக்தி. அபயம் என்றவளை சரணடைந்தாலே அடைக்கலம் அவளே சக்தி. ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அளித்தருள் அம்பிகை பைரவி. சிவ சிவ சங்கரி சக்தி மனோகரி திருவருள் தருவாய் தேவி. அம்மா திருவருள் தருவாய் தேவி. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும். வருகிற யோகம் வளர்விரையாவும் அருள்மழை பொழிவாள் நாளும். கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும். வருகிற யோகம் வளர்விரையாவும் அருள்மழை பொழிவாள் நாளும். நீல நிறத்தொடு ஞாலம் அடந்தவள் காளி என திரிசூலம் எடுத்தவள். நீல நிறத்தொடு ஞாலம் அடந்தவள் காளி என திரிசூலம் எடுத்தவள். பக்தருக்கெல்லாம் பாலை வகுப்பவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள். பக்தருக்கெல்லாம் பாலை வகுப்பவள். இன்று நவராத்திரி ஐந்தாம் நாளிலே மகாலட்சுமியாக காட்சி தருபவள். அந்த மகாலட்சுமியை வேண்டியவருக்கு செல்வம் கொழிக்குது, செல்வம் கொழிக்குது, செய் தொழில் செழிக்குதம்மா. சிந்தை மகிழுதென் சிந்தை மகிழுது, செல்வாக்கு பெருகுதம்மா. வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா. வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா.